she's been married for 25 years and yeah, she hadn't had children. So yeah, so அவங்களுக்கு திருமணமான காலத்திலிருந்து குழந்தைகள் இல்லாத காரணத்தினால் குழந்தை இல்லையே என்ற இந்த கவலையை ஏற்கையிடம் ஒப்படைத்துவிட்டு நான் வளர்க்கும் நான் நட்டு வளர்க்கும் ஒவ்வொரு மரமுமே என்னுடைய குழந்தைதான் என்று 1910 பிறந்த அவர் இன்று அவருக்கு 107 வயது முடிந்து 108 வயது வரும்பொழுது எத்தனையோ விருதுகளை வாங்கி முடித்துவிட்டு 2019 இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதையும் பெற்று திம்மக்கா ஆலமர திம்மக்கா என்ற இவருக்கு ஒரு பட்டப்பெயரே வந்து ஆலமரடா திம்மக்கா என்று இவருக்கு பட்டப்பெயரே வந்து இவரும் இவருடைய கணவர் உயிரோடு இருந்த காலத்திலும் ஒரு சைக்கிளில் போய் ஒரு 4 பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போய் புரியுதாம்மா 4 பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போய் 5 கிலோமீட்டரில் நட்ட மரங்களுக்கு சைக்கிளில் போய் ஹஸ்பண்டும் ஒய்ஃபுமாக போய் தண்ணி ஊற்றி 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 385 ஆலமரங்களை தேசிய நெடுஞ்சாலையில் வளர்த்தார். பிபிசி ரேடியோ நடத்திய ஆய்வில் உலகத்தின் மிக முக்கியமான 100 பெண்மணிகளில் சாலமர் திம்மக்கா என்ற நம்முடைய தாயும் இடம்பெற்றிருக்கிறார். அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் என்விரோன்மெண்டல் எஜுகேஷன் என்ற ஃபவுண்டேஷனுக்கு நம் தாயின் திம்மக்காவின் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. திம்மக்கா தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அத்தனை மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் 107 வயதிலே மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக மரம் நடுவதற்கு இன்ஸ்பிரேஷனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது உங்களது பலத்த கரகோஷம் மட்டுமே அதை நிச்சயம் செய்யும். நூற்றி ஏழு வருஷம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு முக்கிய காரணம் அவர்கள் நட்ட பல்லாயிரக்கணக்கான மரங்களின் ஆசீர்வாதம் என்று நான் கருதுகிறேன். இப்போது அழகிய ஆங்கிலத்திலே அவர்கள் இதை சொல்வார்கள்.